அரவிந்த் நான் ஒரு விஷயத்தை ஓபனா கேக்கவா? கேளுடா. நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாண்டா, இதுல என்ன சந்தேகம்? இல்லடா, நான் இந்த கம்பெனியோட எம்டி தான். ஆனா நான் எங்கூட படிச்ச அதே காலேஜ் ஃப்ரெண்ட் அரவிந்தா நினைச்சுதான் உடனே பழகிட்டு இருக்கேன். ஆனா நீ தான் யார மாதிரி பழகிட்டு இருக்க. டேய் இல்லடா, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சரிடா, ஃப்ரீயா விடு. இங்க பார், உனக்கு உன் வைஃபை இன்டர் பண்ண விருப்பம் இல்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாம். டேய் நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன்னடா. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. டேய் இல்ல மச்சான், நேத்து நீ தானே சொன்ன நானும் வைஃபை ரெஸ்டாரண்ட்க்கு லஞ்ச் சாப்பிட வந்துடுறோம், நீ வந்துடுறான்னு சொன்ன. ஆனா அங்க வந்து பார்த்தா உன் அப்பாவும் குழந்தைய மட்டும் தான் வந்திருந்தாங்க, உன் வைஃப் வரல. அது இல்லடா, கடைசி நேரத்துல உடம்பு சரியில்லைன்னு வரலன்னு சொல்லிட்டா, அதனாலதான்டா உனக்கு இன்ட்ரோ பண்ண முடியல. மத்தபடி எதுவுமே இல்லடா. அரு, நான் உனக்கு கேட்ட தப்பா நினைக்க மாட்டேன். டேய், நீ என்னோட ஃப்ரெண்ட்ரா, தப்படுத்துக்கு என்ன இருக்கு சொல்றா? இல்ல, நீயும் வைஃபும் நல்ல டைம்ஸ் தானே இருக்கீங்க. ஐ மீன், நீனும் உன் வைஃபும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஏண்டா ஏன் இப்படி கேக்குற? இல்ல, ஒருவேளை உனக்கும் வைஃபுக்கும் ஏதோ ப்ராப்ளமா இருக்கும் நினைச்சேன். ஏய், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுடா. எனக்கு வேற டென்ஷன், அதோட என் வைஃபும் நிஜமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா, அதனாலதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. கடைசி நேரத்துல என் பொண்ணு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியே போலான்னு சொன்னதுனால நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சரி, இப்போ உன் வைஃப் உடம்பு பெட்டரா இருக்கா? பரவாயில்லடா, இப்ப நல்லா தான் இருக்கா. யா குட், அவ்வளவுதான். யா அரவிந்த், இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கூட்டு போ. வீட்டுல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னா ரொம்ப தப்பாயிடும். நீயா எப்ப விருப்பப்படுறியோ அப்ப என்ன வீட்டுக்கு கூட்டு போ. ஓகே, இவன் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ, வீட்டுக்கு கூட்டு போன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். Just leave it. நம்ம வேலைய பார்க்கலாம். ஏய், வாட கிளம்பலாம். எங்கடா? டேய், இன்னைக்கே எங்க வீட்டுக்கு போறோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பவே லஞ்ச் சாப்பிடுறோம். ஓகேவா? ஏய், வாட் எ சர்ப்ரைஸ். நிஜமா சொல்றே? ஆமாண்டா, நிஜமா தான் சொல்றேன். 100% வா, போலாம். யா வா. அருண், இதான் என் வீடு. வாவ், வா போலாம். யா ஷூர். ரம்யா, 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 நான் மேல இருக்கேன். இரு, நான் வரேன். ஆ சரி. டேய் வாடா. அருண், நீ உட்காரு, நான் என் வைஃபை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி போ. சரிப்பா.
அருண், இவங்க என் அத்தை. வணக்கம். வணக்கம் தம்பி. ஏ அரவிந்த், நேத்து ரெஸ்டாரண்ட்ல பாக்கும்போது அம்மா அப்பா கூட இருக்காங்கன்னு சொன்ன. எங்க அம்மா அப்பா? அதுல அருண், அது அது வந்து அப்பா இப்போ இப்போ அவரு அது ஒண்ணும் இல்ல தம்பி, நேத்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தது எங்க அண்ணன் தான். ஓ, அரவிந்த் அவன் சொந்த அத்தை பொண்ண தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஓ, நேத்து எங்க அண்ணன் அண்ணி எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க. ஓ, ஓகே. இந்தங்க தம்பி. யா, தேங்க் யூ. ஏ நிக்கி, நீங்க உட்காருங்க. டேய் அரவிந்த், எங்கட உன் பொண்ணு சம்யுக்தா? ஹே, சான்ஸே இல்லடா, நாலு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம்டா, டைம் போனதே தெரியல. எங்க உன் பொண்ணு, கூப்பிடு. அது வந்து அவ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் இருக்கு, அதனால அவ சாயங்காலம் தான் வருவா. ஓ, வணக்கம். வணக்கம். என் பேரு ரம்யா, நான் அவரோட வைஃப். என் பேரு அருண், அரவிந்தோட காலேஜ் மேட். இப்போ அவனோட ஆபீஸ்ல தான் நான் எம்டியா ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்களை பத்தி மாமா நிறைய சொல்லியிருக்காரு. என்ன அரவிந்த், நான் எது கேட்டாலும் உன் அத்தையும் வைஃப் தான் பதில் சொல்லுவாங்களா? இல்லடா, நீ முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கியா, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஐயோ, எங்க சார், அவருக்கு வீட்டு ஞாபகமே வராது. என்ன நேரமும் ஆபீஸ் வர்க், லேப்டாப்னு இப்படியே இருப்பாரு. ஏதோ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாவது அவருக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி வீட்டை கவனிக்க சொல்லுங்க சார். அத என்ன அத பாத்துட்டே இருக்கீங்க? ஆபீஸ்ல இருந்து லஞ்சுக்கு வந்திருக்கோம், போய் சாப்பாடு எடுத்து வைங்க. ஓ ரம்யா. ஏய் ரம்யா, என்ன பேசிட்டு இருக்க, வா லஞ்ச் எடுத்து வை. வா, இவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதே. அவனுக்கு போய் சாப்பிடுங்க. சாப்பிடுறா, சாப்பிடு. இந்த போதும் போதும்டா. ஹலோ, ஐ மீன் இந்த சாப்பாடு கூட நல்லா தான் இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. பட் அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. மாமா, மாமா, இந்தாங்க தண்ணி குடிங்க, குடிங்க. சார், அது ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நானே சமைச்சு மாமாவுக்கு கொடுத்து விட்டேன். இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நானே ரெடி பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எங்க அம்மா சமைச்ச ஃபுட்டு, அதனாலதான் உங்களுக்கு டேஸ்ட் வித்தியாசமா தெரியும். என் மாமாவுக்கு கூட என் கை பக்குவம் தான் ரொம்ப பிடிக்கும். டேய், சாப்பிடுறா. Thank you.
சாப்பிடுறா. அரவிந்த், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நமக்கு மீட்டிங் இருக்குல்ல, நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். ஆமாடா போலாம். இந்தாப்பா. தேங்க்யூ. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் பா. எனக்கும் உங்க எல்லாரும் மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி வரத. நான் கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? அரவிந்தா நீங்களும் ஹஸ்பண்ட் வைஃப். ஆனா உங்க கழுத்துல தாலி இல்லையே. இல்ல அட்லீஸ்ட் நெத்தில குங்குமம் தான் வச்சிருந்துருக்கலாம். அது இல்லையா? அதான் கேட்டேன். ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தது, அதான் கிளாரிபிகேஷனுக்காக கேட்டேன். நல்லா கேளுங்க தம்பி, நானும் இவகிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? கழுத்துல தாலி இருக்கணும்டி, நெத்தில குங்குமம் இருக்கணும்னு. ஆனா எங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் கேக்குதுங்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுக்குமா இதெல்லாம், வெளியில போகும்போது மட்டும் இதெல்லாம் போட்டுக்கிறேன்னு எப்ப பாரு சொல்லுவா. இந்த பையனும் எதுவும் கேக்குறது இல்லப்பா. சரி, புருஷன் பொண்டாட்டி விஷயம், அதுல நாம எதுக்கு தலையிடணும்னு சொல்லி நான் எதுவும் கேட்டுக்கிறது இல்லப்பா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ ஓகே, நானோ ஜஸ்ட் லைக் தட் தான் கேட்டேன், நீங்க நினைச்சுக்காதீங்க. எனிவே, நைஸ் டு மீட் யூ. அரு டைம் இஸ் கரெக்ட். வரமா? சரி பா. ஆ சரி. May I come in, sir? Yes, come in. Vanga ma. Sir, auditing file. Yeah. Unga sincerity, unga discipline, unga simplicity, ellame romba pidichirukku. Thank you, sir. Na vare. Maha, oru nimisham. Naan Aravindu lunch saapda ponom. எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன மகா அமைதியா இருக்கீங்க? சார், அது உங்களோட பர்சனல், நான் கேட்கறது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லியே ஆகணும். அரேஞ்ச் வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் கையால சாப்பிட்டேன். சாப்பாடுலாம் ஓகே தான், ஆனால் பட் ஆஃபீஸ் அரவிந்த் கொண்டு வந்த சாப்பாடு மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இல்லை. லஞ்சுக்கு வெளியில் போகிறோன்னு ரம்யா வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன மகா ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரிங்க சார், நான் வரேன். என் பேரு ரம்யா, நான் அவரோட வைஃப். என்னடி விஷயம், எதுக்கு அடிக்கடி எனக்கு கால் பண்ற? இது பாரு, நான் ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசு. மகா, நீ எவ்வளவு முக்கியமான வேலை வேணாலும் பாரு, ஆனா நான் சொல்றத கேட்டா உனக்கு எந்த வேலையும் ஓடாது, தலை அப்படியே வெடிச்சிடும். ஹே, இது பாரு,
சும்மா பில்டப் கொடுத்துட்டு இருக்காம என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல நீ மட்டும்தான் என் போனுக்கு போட்டோ அனுப்புவியா? நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு. ஃபார்வர்ட் எதுவும் பண்ணாம ஃபுல் வீடியோவை அப்படியே பாத்துரு. நீ அப்படியே அதை பார்த்து என்ஜாய் பண்ணு பேபி. ஓகே. மகா, வீடியோ எப்படி இருக்கு? கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கா? ஏ, இது பாரு, இந்த கண்ணால பாக்குறது காதால கேக்குறது இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் புத்தி இல்லாதவ கிடையாது. ஆஹா, வரே வா. இப்படியே பெரிய தத்துவம் எல்லாம் பேசி உன் மனச நீயே தேத்திக்கிற. அம்மா, நேத்து வரைக்கும் நான் கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன். எப்போ மாமா அவரோட எம்டி முன்னாடி நான் தான் அவரோட வைஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரோ அப்பவே அவரோட மனசுல முழுசா நான் தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போனை வச்சிடட்டுமா? என் அருமை மகாலட்சுமி. சார், மே ஐ கம் இன்? யா, எஸ், கம் இன். சார், இந்த வாரம் கலெக்ஷனோட டீடைல்ஸ். ஆனந்த், ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க சார். மகாவோட ஃபேமிலி டீடைல்ஸ், அவங்களோட பேக்ரவுண்ட் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அரவிந்த் மகா அவரோட வைஃப்னு அறிமுகப்படுத்தாததால எம்டி அவங்களுக்கு ரூட் விடுறாரு போல இருக்கே. என்ன, நான் கேட்ட குவெஸ்டனுக்கு பதிலே சொல்லாம ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க சார். மகாவோட ஃபேமிலி டீடைல்ஸ் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவங்கள பத்தி ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியும் சார். என்ன விஷயம்? இன்னும் கொஞ்ச நாள்ல மகாக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது. வாட்? என்ன சொல்றீங்க, டிவோர்ஸா? ஆமா சார், அவங்க ஹஸ்பண்டுக்கும் மகாவுக்கும் செட் ஆகலையா, அதனாலதான் டைவர்ஸ் பண்ண போறாங்க. ஆஹா, ஏதோ பிளான் பண்றாரு. சரியான, நீங்க போலாம்.